பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் அல்லாத மோடியை வேலைக்கு வைத்திருக்கிறார்கள். நாம் பார்ப்பனர்களை வேலைக்கு வைத்திருக்கிறோம். அதில் ஒன்றும் பெரிய தவறு ஒன்றுமில்லை. அர்ச்சகர் பயிற்சி முடித்து காத்திருக்கிற 205 பேரையும் அர்ச்சகராக ஆக்குவோம் என்று சொல்வது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்றும் சமூக நீதி சார்ந்தது. அவரிடத்தில் இருக்கிற இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்தும் கரைந்தும் வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தானே இந்த நிலையாக இருக்கிறது. பெரும்பான்மையான இளைஞர்கள் அவர் பின்னால் தான் இருக்கிறார்கள் என்றால், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட 4 விழுக்காடு வாக்குகளை பெற்றதற்கே இவ்வளவு சத்தம் போடுவார்கள் என்றால், 40 விழுக்காட்டுக்கு மேலே வாக்குகளை பெற்றிருக்கிற திமுக கழகம் எவ்வளவு சத்தம் போட வேண்டும்? தமிழ்நாட்டையே தான் கட்டி ஆள்வது போல பேசுகிறார். அவர் பேசுகிற பல செய்திகள் உண்மைக்கு மாறானவையாக இருக்கின்றன. இன்னொரு பக்கம் அவர் தரகர் வேலை வேறு செய்து கொண்டிருக்கிறார். சுப்பிரமணிய சாமிக்கு வேலை இல்லாமல் செய்து விடுவார் போல இருக்கிறது. ஒரு சித்தாந்தத்திற்கு பின்பக்கத்தில் வருவதற்கு ஒரு முதிர்ச்சி தேவைப்படும். பெரியவர்களுக்கே அந்த முதிர்ச்சி வரவில்லையே. தேர்தலில் வாக்களிப்பா புறக்கணிப்பா, நீங்கள் எந்த பக்கம் என்பதுதான். அடிப்படையில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறேன். திராவிடத்துக்கு திமுகவுக்கு வாக்களித்தால் மாறிவிடாது, நோட்டாவுக்கு வாக்களித்தால் மாறிவிடுமா? 2 பேர் போட்டியிடுகிறார்கள் ஒரு பேச்சுக்காக. ஒருவர் 2 பேருமே மோசமானவர்கள் என்று அவர்கள் பார்வையிலேயே வைத்துக் கொள்ளலாம். அந்த 2 மோசமானவர்களில் ஒருவர் மிக மோசமானவராக இருப்பார் இல்லையா, ஒருவர் சுமாரான மோசமானவராக இருப்பார். நான் அவர்கள் மொழியிலேயே சொல்கிறேன். இப்போது நான் வாக்களிப்பது என்று முடிவெடுத்தால் சுமாரான மோசமானவருக்கு வாக்களிப்பேன். இந்த தேர்தலை நாம் எப்படி பார்க்க வேண்டும் அல்லது நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்றெல்லாம் பார்க்கவில்லை. இது சமூக நீதிக்கும் மனுநீதிக்கும் இடையில் நடக்கிற போர். இன்னமும் பச்சையாக நான் சொல்வதென்றால், பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கும் இடையில் நடக்கிற போர். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் சூழலில் பெரும்பாலான இளைஞர்களை திராவிடத்தின் பக்கம் ஈர்த்து வரும் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள் நம்மோடு இன்று நேர்காணலுக்கு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். திமுக அதிமுக 2 கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு விட்டார்கள். இந்த 2 தேர்தல் அறிக்கைகளையும் எப்படி பார்க்கிறீர்கள்? 2 தேர்தல் அறிக்கைகளும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. அதாவது இதை பார்த்து அப்படியே நகல் எடுத்த மாதிரி தான் அது இருக்கிறது. தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது ஒன்று, சொல்லப்பட்டிருப்பதை யார் நிறைவேற்றுவார்கள் என்பது இன்னொன்று. நான் 100க்கு 100 நம்புகிறேன், திமுக கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வரியும் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அதே போல் நான் நம்புகிறேன், அதிமுகவில் சொல்லப்பட்டிருக்கிற எந்த ஒன்றையும் அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்கள் இல்லை என் நம்பிக்கையில். நிறைவேற்றுகிறவர்களாக இருந்தால் கடந்த 10 ஆண்டுகளில் அதை செய்திருக்கலாம். இப்போது முதலமைச்சராக இருக்கிற பழனிசாமி அவர்கள் கூட 4 ஆண்டுகளில் இந்த எந்த முயற்சியிலும் ஈடுபடவில்லை. அவசர அவசரமாக தேர்தல் வரப்போகிற நேரத்தில் எல்லாவற்றையும் சொல்கிறார். தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக உள்ளொதுக்கீடு பற்றிய அறிவிப்புகளை கொடுக்கிறார். எனவே எது சரியானது என்பதை விட எது நம்பகமானது என்பது முதன்மையானது. திமுக கழகத்தின் தேர்தல் அறிக்கை முழுக்க முழுக்க நம்பகமானது, மக்களும் அறிவார்கள். அதுதான் அதனுடைய அடிப்படையான செய்தி. பொதுவாகவே பொருளாதார முன்னேற்றம், சமூக நீதி, இந்த இரண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயம். இரண்டும் வெவ்வேறு திசைகளில் இழுத்து செல்லக்கூடியது. இந்த இரண்டையும் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை சமன்பாட்டில் வைத்திருக்கிறதா? பெரும்பான்மையாக நீங்கள் பார்த்தால் ஒரு சமநிலை அதில் இருக்கிறது. நான் 2 முரண்பட்டவை என்று கூட கருதவில்லை. சமூக நீதியை மிகச் சரியாக கவனத்தில் வைத்து கொண்டே ஒரு தேசத்தின் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். இன்னமும் சொன்னால், சமூக நீதி சரியாக இருக்கிற இடங்களில்தான் பொருளாதார முன்னேற்றமும் எளிதாக இருக்கும். எளிமையாக இப்படி சொல்லலாம், 100 பேர் இருக்கிற இடத்தில் 100 பேரும் உழைத்தால் அதனுடைய ஈர்ப்பும் அதனுடைய முடிவும் எவ்வளவு நன்றாக இருக்கும். 100 பேரில் 3 பேர் மட்டும்தான் உயர் இடங்களில் இருக்கலாம் என்று சொன்னால் அந்த சமூகம் பின்தங்கித்தான் போகும். சமூக நீதி என்பது ஒரு தேசத்தின் பொருளாதார வளர்ச்சியோடும் சேர்ந்தது தான். ஆகவே இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண் இல்லை, இணைந்து தான் செல்லும். திமுக கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலும் இரண்டும் இணைந்து தான் செல்கிறது. மொழி சார்ந்த செய்திகள் இருக்கின்றன,
சமூக நீதி அடிப்படையில் பல்வேறு செய்திகள் இருக்கின்றன. நான் மிக குறிப்பாக பல இடங்களிலும் சொல்லுவது, இன்னும் எத்தனை காலங்களுக்கு பாதாள சாக்கடையில் மனிதனையே இறக்கி கொண்டிருப்பது, அதற்கு இயந்திரங்கள் வரும் என்கிற செய்தி போல, பெண்களுக்கான அந்த சமத்துவம், இப்படி பல செய்திகள் இருக்கின்றன. பொருளியல் முன்னேற்றம் நோக்கிய குறிப்புகளும் இருக்கின்றன. இரண்டும் சேர்ந்து இருப்பது தான் சரியானது, இரண்டும் சேர்ந்து இருக்கிறது. அதாவது ஆன்மீகம் சார்ந்து இந்து கோயில்களுக்கு சுற்றுலா போவதற்கும், தேவாலயங்கள் பள்ளிவாசல்களை புதுப்பிப்பதற்கும் அரசு நிதி ஒதுக்குகிறது என்பது ஒரு மத சுதந்திரத்திற்கான செய்தி. அதே நேரத்தில் அர்ச்சகர் பயிற்சி முடித்து காத்திருக்கிற 205 பேரையும் அர்ச்சகராக ஆக்குவோம் என்று சொல்வது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்றும் சமூக நீதி சார்ந்தது. இரண்டும் திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது என்றே நான் எண்ணுகிறேன். அடுத்ததாக, இந்த திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை ஒட்டி அதற்கு முன்னதாக 7 வாக்குறுதிகளை ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கான செயல் திட்டமாக அதை அறிவித்திருக்கிறார். இது எல்லாம் போலியான வாக்குறுதிகள். ஏனென்றால் மத்தியிலே பாஜக அரசு அறுதி பெரும்பான்மையில் இருக்கிறது. இதனை எதிர்த்து ஸ்டாலின் எந்த அளவிற்கு சிறப்பாக செயல்படுவார் அப்படின்ற விமர்சனம் தான் இன்றைக்கு எதிர்கட்சிகளினுடைய தேர்தல் பிரச்சாரமாக மாறி இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மத்திய அரசில் பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கிறது. எனவே நாட்டிற்கான வளர்ச்சி திட்டங்களை ஸ்டாலின் எப்படி நிறைவேற்றுவார் என்கிற கேள்வியிலேயே இன்னொரு விடை ஒளிந்திருக்கிறது. அவர்கள் அங்கே இருக்கிற வரையில் நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அவர்கள் எதிராக இருப்பார்கள் என்பதாகத்தான் இந்த பொருள் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அல்லது அதன் பின்னால் இருக்கிற RSS என்பது வேறு, ஓர் மத்திய அரசு என்பது வேறு. எனவே மத்திய அரசிடம் மாநில அரசுகள் பெற வேண்டிய உரிமைகள் பல இருக்கின்றன. இன்னமும் சொன்னால் திமுக கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்தியா முழுவதும் இருக்கிற இந்த உணர்வு கொண்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து மாநில சுயாட்சிக்கான போராட்டம் தான் இந்தியாவினுடைய உடனடி தேவையாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அடிப்படையாக சமூகம் சார்ந்து சமூக நீதியும் அரசியல் சார்ந்து மாநில சுயாட்சியும் உடனடி தேவைகளாக இருக்கின்றன. இந்த உரிமைகளை பெறுவதற்கு முன்பு அதற்கான போராட்டங்களை தொடக்க வேண்டிய கட்டமும் இருக்கிறது. நீங்கள் பிரித்து பார்க்கலாம், பொதுவாக ஒரு தேர்தல் அறிக்கை தான் வரும். இந்த முறை 3 மாதங்களுக்குள் நாங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கிறோம் என்ற ஒரு உறுதிமொழி, 10 திட்டம் தேர்தல் அறிக்கை, இவை 3 கால அளவினால் வேறுபட்டவை. சிலவற்றுக்கு 10 காத்திருக்க வேண்டியதில்லை. 10 முடிக்கக்கூடியதை 3 மாதங்களில் முடித்து விடுவோம் என்றும் சொல்லக்கூடாது. 2 அடிப்படையில் வேறுபாடு இருக்கிறது. ஒரு முதியோர் உதவித்தொகை வரவில்லை, அதை தீர்ப்பதற்கு 1 போதுமானது. எனவே உடனடி திட்டம், தொலைநோக்கு திட்டம், இயல்பான திட்டம் என்று 3 திமுக கழகத்திலிருந்து வெளிவந்திருக்கிறது என்று கருதுகிறேன். நீங்கள் தொலைநோக்கு திட்டம், 10 திட்டங்களில் உடனடியாக அவற்றை நிறைவேற்றிவிட முடியாது. அதற்கு மத்திய அரசோடு போராட வேண்டியிருக்கலாம், கூடுதல் நிதி பெற வேண்டியிருக்கலாம், மேலும் வருவாய்க்காக திட்டமிட வேண்டியிருக்கலாம். அதற்காகத்தான் அதனுடைய கால எல்லை கூட்டியிருக்கிறார்கள். மத்தியில் பாஜக அரசு இருக்கிறது என்றால் அதுவும் கூட 2024 பிறகு மறுபடியும் தேர்தல் வரத்தானே செய்யும். பார்க்கலாம், ஒரு நம்பிக்கையோடு களத்தில் இறங்குவது என்பது தான் சரி. நான் முதலில் சொன்னதைப் போல ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மாநில சுயாட்சி என்பதும் உடனடியாக கையில் எடுக்க வேண்டிய போராட்டங்களில் ஒன்று என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கு திமுக தலைவர் மீது வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அவர் ஐபாக்கோடு இணைந்து விட்டார், தன்னுடைய பிம்பத்தை கட்டமைப்பதில் கவனம் செலுத்துகிறார், திராவிட சித்தாந்தத்தை அவர் எந்த அளவிற்கு முன்னெடுத்து செல்கிறார் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். திராவிட சித்தாந்தத்தை ஸ்டாலின் அவர்கள் எப்படி எடுத்து செல்கிறார்? அவர் முழுக்க முழுக்க தன்னுடைய பிம்பத்தை தான் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறாரா? ஒரு தேர்தலில் கொள்கை சார்ந்து திட்டங்களை முன்வைப்பதும் பிம்பத்தை கட்டமைப்பதும் இன்றைய தேவையாகத்தான் இருக்கிறது. நீங்கள் கொள்கை சார்ந்து ஒன்றுமே இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? 8வது வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடம் என்பதும், திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம் என்பதும், தை திருநாளை தமிழர்களின் கலாச்சார நாடாக அறிவிப்போம் என்பதும், இவையெல்லாம் திராவிட சித்தாந்தங்களினுடைய அடித்தளத்திலிருந்து வருகிறவை தான். ஆனால் நீங்கள் 1967 தேர்தலை சந்தித்தது போலவே 2021 சந்திக்க முடியாது. அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப நாமும் சில தரவுகளை கூடுதலாக சேர்க்க வேண்டியிருக்கிறது, சில திட்டங்களை, சில வழிமுறைகளை புதுப்பித்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது எதிரானவை அல்ல. நான் இப்படி சொல்கிறேன், ஐபாக் என்பது ஒரு தொழில்நுட்ப தகவல்களை திரட்டி தருவதற்காக உருவாக்கப்பட்ட அல்லது உதவி கோரியிருக்கிற ஒரு நிறுவனம். அது அவர்கள் பணியாற்றுகிறார்கள், திமுக கழகத்தில் பணியாற்றுகிறார்கள். அதில் ஒன்றும் பிழை இல்லை. RSSக்காக மோடி பணியாற்றவில்லையா?
எனவே அவர்களும் பார்ப்பனர்கள், பார்ப்பனர் அல்லாத மோடியை வேலைக்கு வைத்திருக்கிறார்கள், நாம் பார்ப்பனர்களை வேலைக்கு வைத்திருக்கிறோம். அதில் ஒன்றும் பெரிய தவறு ஒன்றுமில்லை. அவை தொழில்நுட்ப தகவல்களை திரட்டி தருகிற நிறுவனம் முடிவெடுக்கும் எல்லா உரிமையும் கழகத்தின் தலைமையிடத்தில் தான் இருக்கும் இருக்கிறது. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், தமிழகத்தின் பெரும்பாலான இளைஞர்கள் எனக்கு பின்னால் தான் அணிதிரண்டிருக்கிறார்கள், நான் தான் தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறேன் என்று தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறார். அவருடைய பிரச்சாரம் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக நினைக்கிறீர்கள்? அவரிடத்தில் இருக்கிற இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்தும் கரைந்தும் வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தானே இந்த நிலையாக இருக்கிறது. பெரும்பான்மையான இளைஞர்கள் அவர் பின்னால் தான் இருக்கிறார்கள் என்றால் சென்ற தேர்தலிலேயே அவர்தானே வெற்றி பெற்றிருக்க வேண்டும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட 4 விழுக்காடு வாக்குகளை பெற்றதற்கே இவ்வளவு சத்தம் போடுவார்கள் என்றால், 40 விழுக்காட்டுக்கு மேலே வாக்குகளை பெற்றிருக்கிற திமுக கழகம் எவ்வளவு சத்தம் போட வேண்டும்? ஆனால் நாம் அவ்வளவாக குரல் கொடுக்கவில்லை. அவர்தான் தமிழ்நாட்டையே தான் கட்டி ஆள்வது போல பேசுகிறார். அவர் பேசுகிற பல செய்திகள் உண்மைக்கு மாறானவையாக இருக்கின்றன. இன்னொரு பக்கம் அவர் தரகர் வேலை வேறு செய்து கொண்டிருக்கிறார். சசிகலாவுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் நான் போய் பேசட்டுமா என்று கேட்கிறார். சுப்பிரமணியசாமிக்கு வேலை இல்லாமல் செய்து விடுவார் போல இருக்கிறது. இவர் பின்னால் இளைஞர்கள் நிற்கிறார்கள் என்பது எந்த விதத்திலும் உண்மை இல்லை. நிற்கிற இளைஞர்களும் கால ஓட்டத்தில் கரைந்து போய் விடுவார்கள் என்பதைத்தான் இப்போது அங்கிருந்து வெளியேறி கொண்டிருக்கிற இளைஞர்கள் பலரும் நமக்கு உணர்த்துகிறார்கள். அதற்கு அடிப்படை காரணம், நான் பெரிய கட்சி சிறிய கட்சி என்று பார்க்கவில்லை. எந்த உண்மையும் இல்லாத பொய்யுரைகளை மட்டுமே மேடையில் பேசுகிற ஒருவர் ஒரு நாளும் வளர முடியாது. நீங்கள் சில நேரங்களில் அப்படி ஒரு கூட்டம் இருப்பது போல காட்டலாம், அது நிலைக்காது. உண்மைதான் நிலைக்கும், பொய் ஒரு நாளும் நிலைக்காது. எனவே அவரை பற்றி நான் பெரிதாக கவலைப்படவே இல்லை. தமிழர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை மற்றும் கனவு 7 தமிழர்களுடைய விடுதலை. அவர்களுடைய தீர்ப்பு, அவர்களுடைய வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வருவதாக இருக்கிறது. அதிமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் 7 பேரை விடுவிக்க முயற்சி எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அற்புதம்மாள் இன்று போட்ட ட்வீட்டில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், கடந்த முறை அரசாங்கம் சரியாக வாதாடாமல் ஒதுங்கிவிட்டது, இந்த முறையாவது நல்ல வழக்கறிஞரை போட்டு வாதாடுவார்களா, என் மகனை விடுவிப்பார்களா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இன்றைக்கு தீர்ப்பில் என்ன வரலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நல்ல செய்தி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அது வெறும் ஒரு தாயின் இயக்கம் அல்ல, தமிழ் இனத்தின் இயக்கம். பிள்ளைகள் எல்லோரும் வெளியில் வர வேண்டும் என்று நம்புகிறோம். இந்த அரசு இப்போதும் சரியாக வாதிடும் என்று எனக்கு இன்னமும் நம்பிக்கை வரவில்லை. ஆனாலும் அந்த வழக்கில் இருக்கிற நியாயங்களின் அடிப்படையில் 7 விடுதலைக்கான நல்ல செய்தி வரும் என்றும் வர வேண்டும் என்றும் காத்திருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நீண்ட நாள் சிக்கல் கச்சத்தீவு பிரச்சனை. தொடர்ச்சியாக அதிமுக ஒவ்வொரு முறையும் இதற்கு முன்பு தேர்தல் அறிக்கைகளில் கச்சத்தீவை மீட்போம் என்ற வாக்குறுதியும் சேர்த்தே கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. ஒரு மாநில அரசால் முடியாதும் கூட. இந்த கச்சத்தீவு விவகாரம் போலவே இந்த 7 தமிழர் விடுதலையும் ஒரு நிரந்தரமான தீர்வற்ற ஒரு சிக்கலாக இழுபட்டு விடுமா? அப்படி ஆகிவிடாது. காரணம் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. 1991 என்று நினைக்கிறேன், ஆகஸ்ட் 15 கொடியேற்றிவிட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், நான் கச்சத்தீவை விட்டு விடுவேன் உடனடியாக என்றார். அது 2 நாடுகளுக்கு இடையிலான சிக்கல். சரியாகவோ தவறாகவோ அது கொடுக்கப்பட்டு விட்டது. தவறாகத்தான், அதில் எனக்கு ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. தவறாகத்தான் அது இலங்கைக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. எனவே 2 நாடுகளுக்கு இடையிலான சிக்கலை தீர்த்து கொள்வதற்கும் ஒரு தேசத்தில் இருக்கிற மாநில ஆளுநராலேயே ஒப்புதலை கொடுத்து விட்டால் உடனடியாக விடுதலை செய்துவிட முடியும் என்கிற இடத்தில் இருக்கிற இந்த வழக்குக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. அதோடு இதனை ஒப்பிட வேண்டியதில்லை. 7 தமிழர்கள் விடுதலை பெற்று வெளியில் விரைவில் வருவார்கள் என்றே நான் நம்புகிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய இணையதள சூழலில் திராவிடம் சார்ந்த பார்வைகளை பேசுபவர்கள், திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களுடைய நிலை எவ்வாறு இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஏனென்றால் நீங்கள் வந்து எழுத்து, பேச்சு, அச்சு என்று திராவிட இயக்கத்தின் ஆரம்ப காலத்திலிருந்து அதனை பின்பற்றி வருகிறீர்கள். இன்றைக்கு திராவிடம் 100 என்று ஒரு யூடியூப் சேனலும் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு இணையதளத்தில் திராவிடம் எந்த அளவிற்கு மக்களை சென்றடைந்திருக்கிறது? கண்டிப்பாக, நீங்கள் திராவிடம் என்பது வெறும் கட்சியின் பெயராக இருந்தால் அது நிலைக்கலாம் மறைக்கலாம், அது ஒரு சித்தாந்தத்தின் பெயர். இவர்கள் சொல்லுவது போல திராவிடம் என்பது நான் பலமுறை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு கட்டத்தில் அது நிலத்தை குறித்திருக்கலாம், மொழியை குறித்திருக்கலாம், இனத்தை குறித்திருக்கலாம். ஆனால்
வரலாற்று போக்கில் பார்க்கிற போது திராவிடம் என்கிற சொல் சமூக நீதிக்கான மாற்றுச் சொல்லாகத்தான் இருக்கிறது. எனவே சமூக நீதி இந்த மண்ணில் தேவைப்படுகிற வரையில் திராவிட கோட்பாடு தேவைப்படும். திராவிட சித்தாந்தம் என்பது சமூக நீதிக்கான சித்தாந்தம். சமூக நீதி இன்றைக்கும் மிக தேவையான ஒன்றாகத்தானே இருக்கிறது. ஆகையினாலே திராவிடத்திற்கு தேவை இருக்கிறது. திராவிடம் வாழும். திராவிடத்தை ஒரு நாளும் இவர்கள் நினைப்பது போல அடித்து விட முடியாது. காரணம், திராவிடம் என்பது கட்சியின் பெயர் இல்லை, திராவிடம் என்பது வெற்று சொல் இல்லை, திராவிடம் என்பது சமூக நீதிக்கான சமத்துவத்திற்கான மாற்று சொல். ஒரு யூடியூப் சேனலினுடைய பப்ளிக் ஒப்பீனியன் வீடியோவில் என்ன பேசியிருந்தார்கள் என்றால், இளைஞர்களிடம் சென்று திராவிடம் என்றால் என்னவென்று தெரியுமா என்று கேட்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூட சிறுவர்கள் திராவிடம்னா எங்களுக்கு என்னென்னு தெரியாது, தமிழ் என்று கேட்டால் தமிழ் எங்களுக்கு தெரியும், திராவிடம் தெரியாது என்று சொல்கிறார்கள். இதை வைத்து கொண்டு பல பேர் இளைஞர்களிடம் திராவிடத்தை கொண்டு சேர்க்க தவறிவிட்டது திராவிட இயக்கங்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். சிறுவர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய தத்துவம் தானா திராவிடம், அல்லது பள்ளி பாடத்திட்டங்களில் திராவிடத்தை மேலும் சேர்க்க வேண்டிய தேவையை இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் உணராமல் விட்டுவிட்டனவா? கண்டிப்பாக திராவிட இயக்கம் பற்றிய, சுயமரியாதை இயக்கம் பற்றிய செய்திகள் பாட புத்தகங்களிலும் சேர்க்கப்பட வேண்டும் என்பது 100%க்கு 100% சரியானது. நீங்கள் திராவிடம் என்பதை சின்ன பிள்ளைகளிடம் போய் கேட்டோம், அவர்கள் தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள் என்றால், நீங்கள் எந்த பிள்ளைகளிடம் போய் கேட்டீர்கள், யார் கேட்டார்கள் என்கிற பல செய்திகள் இருக்கின்றன. திராவிடம் மட்டுமல்ல, நான் சொல்லுகிறேன், மார்க்சியம் என்றால் என்ன என்று கேளுங்கள், பௌத்தம் என்றால் என்ன என்று கேளுங்கள், எல்லாவற்றுக்கும் கூட தமிழ் என்றால் பிள்ளைகளுக்கு தெரியும், அது ஒரு மொழியின் பெயர் என்கிற அடிப்படையில் தெரியும். ஆங்கிலம் என்றால் கூட தெரியும். நீங்கள் இங்கிலீஷ் என்றால் என்ன என்று எந்த பிள்ளையும் சொல்லாது. அப்படியானால் இங்கிலீஷ் தான் வாழ்கிறது. இந்தி என்றால் என்ன என்றால் தெரியும், அது வாழ்கிறது, தமிழ் வாழவில்லை என்று சொல்ல முடியுமா? திராவிடம் என்பது ஒரு சித்தாந்தம். அதை சின்ன குழந்தைகள் உடனடியாக புரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள். அது உடனடியாக நாம் தவற விட்டு விட்டோம் என்பது அல்ல. ஒரு சித்தாந்தத்திற்கு பின்பக்கத்தில் வருவதற்கு ஒரு முதிர்ச்சி தேவைப்படும். இங்கே பெரியவர்களுக்கே அந்த முதிர்ச்சி வரவில்லையே. எனவே சின்ன குழந்தைகளுக்கு திராவிடம் என்கிற சொல் தெரியவில்லை என்பதில் எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. ஆனால் பாடப்புத்தகங்களில் திராவிடத்தை, சுயமரியாதையை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை 100%க்கு 100% நான் ஏற்றுக்கொள்கிறேன். வருகிற அரசு அதை செய்யும் என்று நம்புகிறேன். இன்றைய காலச்சூழலில் திமுக கூட்டணியின் வெற்றியை ஆதரிக்க வேண்டும் என்று தங்களை போன்ற பெரியாரிய உணர்வாளர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் தங்களை பெரியாரிய உணர்வாளர்களாக அடையாளப்படுத்தி கொண்ட பல பேர் நோட்டாவுக்கு வாக்களியுங்கள் என்று பேசியிருக்கிறார்கள். திமுக கூட்டணி வந்தாலும் எதையும் மாற்றிவிட முடியாது என்றும் கூறி வருகிறார்கள். அந்த பார்வை சரியானது தானா? மக்களுக்கு இந்த தேர்தலுக்கான செய்தியாக நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? நான் அண்மையில் கூட அதை பற்றி மிக விரிவாகவே ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறேன். நீங்கள் எந்த பக்கம் என்று ஒரு இணையதளத்தில் தொடர் எழுதி கொண்டிருக்கிறேன். இந்த வாரம் நான் எழுதியிருப்பது தேர்தலில் வாக்களிப்பா புறக்கணிப்பா, நீங்கள் எந்த பக்கம் என்பதுதான். அடிப்படையில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறேன். திராவிடத்திற்கு திமுகவுக்கு வாக்களித்தால் மாறிவிடாது, நோட்டாவுக்கு வாக்களித்தால் மாறிவிடுமா? நோட்டாவுக்கு இங்கே இருக்கிற சட்டப்படி மிக பெரும்பான்மையானவர்கள் நோட்டாவுக்கு வாக்களித்தாலும் வாக்களித்திருக்கிறவர்களில் கூடுதலாக யாருக்கு வாக்கு விழுந்திருக்கிறது என்பதை பொறுத்து தான் முடிவுகள் அறிவிக்கப்படும். இன்னொன்று, இந்த தேர்தல் புறக்கணிப்பு என்பது ஏறத்தாழ இன்றைக்கு தன்னுடைய செல்வாக்கை முற்றிலுமாக இழந்து விட்டது. தேர்தல் புறக்கணிப்பை முன்வைக்கிற கட்சிகள் ஏறத்தாழ இல்லை என்கிற நிலை கூட வந்துவிட்டது. தேர்தல் புறக்கணிப்பால் யாருக்கு பயன் என்பதை நான் கட்டுரையில் எழுதியிருக்கிறேன். இரண்டு பேர் போட்டியிடுகிறார்கள் ஒரு பேச்சுக்காக. ஒருவர், இரண்டு பேருமே மோசமானவர்கள் என்று அவர்கள் பார்வையிலேயே வைத்து கொள்ளலாம். அந்த இரண்டு மோசமானவர்களில் ஒருவர் மிக மோசமானவராக இருப்பார் இல்லையா, ஒருவர் சுமாரான மோசமானவராக இருப்பார். நான் அவர்கள் மொழியிலேயே சொல்கிறேன். இப்போது நான் வாக்களிப்பது என்று முடிவெடுத்தால் சுமாரான மோசமானவருக்கு வாக்களிப்பேன். நான் வாக்கே அப்போது இவருக்கு ஒரு வாக்கு கூடும், அவருக்கு குறையும். நான் வாக்களிப்பதில்லை என்று முடிவெடுத்தால் மிக மோசமானவருக்கு அது மறைமுகமாக உதவும். எனவே தேர்தல் புறக்கணிப்பு, நோட்டா என்பதெல்லாம் களத்தில் நிற்கிற வேட்பாளர்களில் யார் மிக மோசமானவரோ அவருக்கு மறைமுகமாக உதவக்கூடிய ஒன்று. அதை ஒரு நாளும் செய்யக்கூடாது. இரண்டாவது, பாஜகவுக்கு வாக்களிக்காதீர்கள் என்று சிலர் பரப்புரை செய்கிறார்கள். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை வெளிப்படையாக சொல்லுங்கள். பாஜகவை தோற்கடிக்கிற, அதிமுகவை வெல்கிற ஆற்றல் இன்றைக்கு இருக்கிற எந்த கட்சிக்கு இருக்கிறது? நீங்கள் முதலில் கேட்டீர்கள், சீமான், கமலஹாசன், தினகரன், விஜயகாந்த் எல்லோரும் இருக்கிறார்கள். இவர்கள் யாராலும் அதிமுகவை, பாஜகவை இந்த தேர்தலில் வீழ்த்திவிட முடியுமா? அவர்களே அதை நம்புவதற்கு இல்லை.
நான் வெளிப்படையாக சொல்கிறேன், சீமான் நாடே என் பின்பக்கம் இருக்கிறது என்கிறார். கடந்த தேர்தல் எந்த தேர்தலிலும் எந்த தொகுதியிலும் கட்டுத்தொகையை கூட திரும்ப பெற முடியவில்லை. இதுவரையில் டெபாசிட் அவர்கள் நாட்டை பிடிப்பது பிறகு இருக்கட்டும், முதலில் டெபாசிட் வாங்க சொல்லுங்கள். அவர் போட்டியிட்ட கடலூர் தொகுதியிலேயே அவர் அந்த கட்டுத்தொகையை திரும்ப பெறவில்லை. இன்றைக்கும் அதுதான் நிலைமை. அப்படி இருக்கிற போது யாரால் வீழ்த்த முடியுமோ அவனுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லுவது தான் சரி. அதை சொல்லாமல் இருப்பதே மறைமுகமாக மீண்டும் அவர்களுக்கு உதவுவது தான். எனவே நேரடியாக நான் சொல்கிறேன், இந்த தேர்தல் என்பது வழக்கமாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற தேர்தல் இல்லை. இது ஒரு சித்தாந்த போராட்டமும் உள்ளே இருக்கிறது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் ஒரு பெரிய சித்தாந்த போராட்டம் இல்லை. அவர்களும் அண்ணா பெயரை சொல்கிறார்கள், திராவிட இயக்கத்தை சொல்கிறார்கள். ஆனால் அதிமுகவுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அவர்களை இயக்க முயற்சிக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படையான நோக்கம் திராவிட சித்தாந்தத்தை இந்த மண்ணை விட்டு அழித்து விட வேண்டும் என்பதுதான். அவர்களின் மூல முழக்கம் என்ன? கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்பது தானே. இன்றைக்கு வேறு வழியின்றி அதிமுகவிடத்தில் 20 இடம் வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் கழகங்களை அழிப்பது என்பது திராவிட இயக்கங்களை அழிப்பது. 2 கட்சிகளும் வேண்டாம் என்று தான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் இன்றைக்கு மிக தெளிவாக இந்த தேர்தலை நாம் எப்படி பார்க்க வேண்டும் அல்லது நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்றெல்லாம் பார்க்கவில்லை. இது சமூக நீதிக்கும் மனுநீதிக்கும் இடையில் நடக்கிற போர். இன்னமும் பச்சையாக நான் சொல்வதென்றால், பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கும் இடையில் நடக்கிற போர். ஆகையினால் இந்த தேர்தலில் திமுகவுக்கு வாக்களித்தால் சமூக நீதிக்கு வாக்களிக்கிறோம் என்று பொருள். ஆகவே எந்த தடுமாற்றமும் இல்லாமல், எந்த சமரசமும் இல்லாமல், எந்த மையத்திலும் நிற்காமல் நேரடியாக திமுகவிற்கும் திமுக கூட்டணிகளுக்கும் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று மிகுந்த அன்போடு தமிழ் மக்களை கேட்டுக்கொள்கிறேன். மிக நீண்ட பிரச்சார அனுபவம் கொண்டவர்கள் நீங்கள். திராவிட இயக்க பிரச்சாரமாகட்டும், மக்களிடத்தில் விழிப்புணர்வு பிரச்சாரமாகட்டும், அந்த பிரச்சார அனுபவம் உங்களுக்கு மிகவும் அதிகம். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் மற்ற தேர்தல்களை விட இந்த தேர்தல் எந்த அளவிற்கு வித்தியாசமானதாக இருக்கிறது, எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது? 67 பிறகு இந்திய அளவிலான கட்சிகள் எந்த ஒரு கட்சியும் இங்கு கால் ஊன்றவில்லை. திரும்ப திரும்ப 2 கட்சிகளுக்கு இடையில் தான் தேர்தல் நடந்திருக்கிறது. இப்போது 2 கட்சிகளில் ஒன்றை தேசியம் பேசுகிற காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. இருவரையும் நான் ஓரிடத்தில் வைத்து பார்க்கவே மாட்டேன். இவர்கள் மிக மிக மோசமானவர்கள், வன்முறையில் நம்பிக்கை கொண்டவர்கள், எதையும் எதிர்க்க வேண்டும் என்று இல்லாமல் எதிர்க்கிறவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள். எனவே அவர்கள் தமிழ்நாட்டில் துளிர் விட முயற்சிக்கிறார்கள். 20 இடங்களில் போட்டியிடுகிற அவர்கள் ஒவ்வொரு இடத்தில் கூட வெல்லக்கூடாது என்று நாம் வேலை செய்ய வேண்டும். திமுகவை பொறுத்தளவு இந்த தேர்தல் ஒரு எளிமையான வெற்றியை நோக்கியதாக இருக்கிறது என்றுதான் புதிய சூழலில் படுகிறது. நான் சார்ந்திருக்கிற கட்சி என்பதால் மட்டுமல்ல, பொதுவாகவே ஹிந்து ராம் போன்றவர்களெல்லாம் அப்படி வெளிப்படையாக பேசிவிட மாட்டார்கள். நேற்றைக்கு அவருடைய பதிவை நீங்கள் பார்த்துருக்கலாம், எவ்ரி திங் இன்க்ளூடிங் த பொலிட்டிக்கல் சர்வே, பப்ளிக் சர்வே பாயிண்ட்ஸ் டு த பிக் வின் ஃபார் டிஎம்கே அண்ட் இட் குட் டர்ன் ஆஸ் எ ஸ்வீப் அக்ராஸ் ஆல் த 234 கான்ஸ்டியூன்சிஸ் இன் தமிழ்நாடு என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். எனவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. வெற்றி தோல்வியில் சாதாரண வெற்றிகள் உண்டு. இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி திமுக கழகம் பயணித்து கொண்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அந்த வெற்றிக்கு மக்களும் உதவ வேண்டும். ஏனென்றால் இது வழக்கமான தேர்தல் இல்லை. எதிர்காலத்தில் தமிழ் இனத்தின் கோட்பாடுகளை, திராவிட இயக்க சித்தாந்தங்களை தீர்மானிக்கப் போகிற தேர்தல். நமக்கு சமூக நீதி வேண்டும், நமக்கு மொழி உணர்வு வேண்டும், நமக்கு சமத்துவம் வேண்டும் என்று கருதினால் திமுகவின் கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். தொடர்ந்து உங்களுடைய திராவிட பணிகள் தொடர வேண்டும், பல்வேறு இளைஞர்களை சென்றடைய வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நேர்காணலை நிறைவு செய்கிறேன். நன்றி. பேரலை இணையர்கள் அனைவருக்கும் வணக்கம்.